நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் இரவு 8 மணி வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2022 மார்ச் 25 வெள்ளிக்கிழமை இரவறிக்கை. தமிழக கரையோரம் மேலடுக்கு சுழற்சி, காற்று சுழற்சி, மெலிந்து சுழற்சி. அரபிக்கடலில் லட்சத்தீவு அருகே மேலடுக்கு சுழற்சி, தீவிர சுழற்சி. இதன் காரணமாக தமிழகத்தில் கிழக்கு கடலோரம் கிழக்கு காற்று நுழைந்து உள் தமிழகத்தில் மதிய வேளையிலே பயணித்து மாலையில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் சந்திப்பை ஏற்படுத்தி கிழக்கு காற்று மேற்கு காற்று குவியுமிடம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஆங்காங்கே மழையை கொடுக்கிறது. காலை வேளையில் கிழக்கு காற்று தொடங்கியதுமே இருக்கும் வெப்பநிலையால் லேசாகி மேலெழுந்த காற்றை குளிர்வித்து கடலோர மாவட்டங்களில் காலை 9 மணிக்கு மேல் மதியம் 1 மணிக்குள் ஆங்காங்கே இடிமழை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது நனைக்கும் லேசான மழையாக மாறி தற்பொழுது ஒரு சில இடங்களில் சற்று கனமழை 2 சென்டிமீட்டர் வரைக்கும் பொழிந்திருக்கிறது. திருவாரூர் இன்றைக்கு 2வது நாளாக மழை. திருத்துறைப்பூண்டி சுற்று வட்டாரம், திருத்துறைப்பூண்டி மாநகரத்திற்கு வெளியே கிழக்கே சற்று வடக்கே, அதேபோல் மன்னார்குடி மாநகரம், மன்னார்குடி நகரம் மற்றும் முத்துப்பேட்டை பட்டுக்கோட்டை முத்துப்பேட்டை திருத்துறைப்பூண்டி இடைப்பட்ட இடையூர் சங்கந்தி கோபாலசமுத்திரம் இடைப்பட்ட பகுதிகள், மேலும் பெருகவழுந்தான் அப்படியே டெல்டாவில் ஆங்காங்கே, அதேபோல் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை மாவட்டத்தின் தெற்கு பகுதி வேளாங்கண்ணி பகுதி கூட, அதேபோல் திருவாரூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதி ஆங்காங்கே என்று மழை பொழிவு காணப்பட்டது. நல்ல மழையே பெய்யும் இடத்தில் காணப்பட்டது. அருகருகே ஒதுக்கி பெய்யும் இடத்தில் வலுத்த மழை, அருகருகே ஒதுக்கிய மழை. இது உள்ளே சென்று கோயம்புத்தூர் மாநகரம் வடக்கு பகுதி உட்பட மாநகரத்திலேயே வடக்கு பகுதி மாநகரத்தோட தெற்கு பகுதி, அதாவது கோயம்புத்தூர் பொள்ளாச்சி சாலை தவிர வடக்கே, அதாவது நீலகிரி மாவட்ட சாலை, மேட்டுப்பாளைய சாலை, துடியலூர், அதேபோல் வடக்கு பகுதியாம் காரமடை மேட்டுப்பா, அதாவது கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் இடைப்பட்ட பகுதி மற்றும் மேட்டுப்பா கோயம்புத்தூர் மாநகரத்திற்கு வடக்கு பகுதி, மாநகரத்தின் வடக்கு பகுதி கூட, மாநகரத்தில் முக்கிய பகுதிகள் கூட வடக்கு பகுதி நல்ல மழை எதிர்பார்த்து நல்ல மழை பொழிந்திருக்கும். அதேபோல் உடுமலைப்பேட்டை தெற்கு பகுதி, அதாவது நனைக்கு மழை தெற்கு பகுதினா ஆர்வேலூர் நனைக்கு மழை, முக்கோணம் நனைக்கு மழை, மேலும் வடக்கு பகுதியில் தெற்கு பகுதியில் ஆங்காங்கே நனைக்கு மழை, அப்படியே அது பழனி பக்கம் சென்று கொடைக்கானல் மலைப்பகுதி மற்றும் பழனி இடைப்பட்ட பகுதியில் மழை பொழிந்தது. இப்படி தேனி மாவட்டத்தில் ஆங்காங்கே, விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள் இன்னும் மழை பொழிவு காணப்பட்டது. நீலகிரி மாவட்டத்திலும் ஆங்காங்கே நல்ல மழை. நாளையை பொறுத்த வரைக்கும் இதே போல தான், கிழக்கு காற்று நுழைந்து காலை வேளையில் மதிய வேளையில் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், டெல்டா மாவட்டங்களாம் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்கால் இந்த மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பொழிவை நாளை காலை மதியம் எதிர்பார்க்கலாம். எல்லோரும் கேட்குறீங்க ஒரே கேள்வி, எங்கள் ஊருக்கு எப்போ மழை பெய்யும்? அதுதாங்க சொல்ல முடியாது, கண்டிப்பாக சொல்ல முடியாது. அந்தந்த மணி நேரங்களில் வெப்பநிலை உயர்வை வைத்து அவ்வப்பொழுது அது இடம் மாறி மழை பொழிவை கொடுக்கும். உங்களுக்கெல்லாம் தெரியும், வருவது போல் இருக்கும், திடீர்னு ஒதுக்கிட்டு போய் வேறொரு இடத்துல போய் கனமழையாக பொழியும். அப்படித்தான்,
அப்படி துல்லியமாக நம்ம பார்க்கணும்னா ரொம்ப சிரமம். அதுக்கு ரொம்ப ரொம்ப பல இடங்களில் மழை, அதாவது வெப்பநிலை மானியெலாம் வைக்கணும். எந்த இடத்துல அதிக வெப்பம் உயருதுங்கிறது தொடர்ந்து கண்காணித்து அது நேரடி ஒளிபரப்பாக அறிவிச்சு கொண்டிருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். நாளை எந்த இடத்துல வெப்பநிலை அதிகமாக உயருங்கிறத அப்படிப்பட்ட ஒரு அதாவது ஒரு தாலுக்காவில், ஒரு தாலுக்காவிலையும் ஒரு குறிப்பிட்ட கிராமங்களில், அந்த குறிப்பிட்ட கிராமங்களிலையும் எந்த பகுதிகளில் மழை பொழியுங்கிறத சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக தமிழகத்தில் வெப்பச்சலன இடிமடை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும். டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென்கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், நேற்று அந்த வாணியம்பாடி பெய்தது போல் ஆங்காங்கே வட உள் மாவட்டங்களில், அதே போல் தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல், ஈரோடு போன்ற பகுதிகளில் ஆங்காங்கே, பெரும்பாலான பகுதிகளில் கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் திண்டுக்கல், தேனி, விருதுநகர் மாவட்டத்தின் மேற்கு பகுதி இங்கெல்லாம் பெரும்பாலான பகுதிகளில் மழை இருக்கும், தொடர்ந்து இருந்து கொண்டு தான் இருக்கும். கேரள பகுதிகளில் தினசரி மழை இருந்து கொண்டே தான் இருக்கும். கேரளாவில், இலங்கையிலையும் ஆங்காங்கே மழை இருந்து கொண்டு தான் இருக்கும். இந்த மாத இறுதி நாட்களில் சற்று பரப்பக்கூடிய கிழக்கு கடலோரம் புதுச்சேரி மற்றும் விழுப்புரத்துக்கும் நாளைக்கே வாய்ப்பு இருக்குது. புதுச்சேரி விழுப்புரம் ஆனால் தூறல் காணப்படும். புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர் இந்த பகுதிகளுக்கும், அரியலூர், பெரம்பலூர் மாவட்ட பகுதிகளுக்கும் நாளை தூறல் காணப்படும். இது அப்படியே எங்கே வரைக்கும் போனால் கிருஷ்ணகிரி தர்மம் வரைக்கும் உள்ளே போய் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில், ஒரு சில இடங்களில் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே மழை பொழிவு கொடுக்கும். வெயில் கடுமையாக வாட்டுங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லைங்க. வெயிலில் மாற்றமே இல்லை. மே மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் வெயில் வாட்டும், படிப்படியாக வெயில் அதிகரிக்கும். அடுத்த வாரம்லாம் வெயில் ரொம்ப மோசமாக இருக்கும். அதிகமாக இன்னும் போக 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 ஏப்ரல் மாத பின்பகுதி, மே மாத முன்பகுதியெல்லாம் கடுமையான ஒரு வெப்பம். ஆனால் வெப்பச்சலன இடிபடியும் இருக்கும். ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தை விட இரண்டாவது வாரத்தில் வெப்பச்சலன இடிமழையோட பரப்பு கூடும். எல்லா மாவட்டங்களுக்குமே இருக்குது. ஆனால் எல்லா மழையுமே ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே தாங்க பொழியும். இது கோடை மழை, வெப்பச்சலன இடிமழை. இது காற்றழுத்த தாழ்நிலை அப்படி போன்ற மழையாக இருந்தால் தான் பரவலாக பொழியும். வெப்பம் எங்கே உயர்கிறதோ அந்த இடத்துல காற்று லேசாகி மேலிடும், அந்த இடத்துல கடற்காற்று சந்தித்தல் தான் மழை கொடுக்கும். இல்லைனா கடற்காற்றோட வேகம் காலமாக நகர்த்தி கொண்டு போய் வேறு இடத்துல குவிக்கும், வேறு இடத்துக்கு எடுத்து செல்லும், இடம்பெயரும், மழையாக உண்டு பண்ணுவது ஒரு இடத்துல இருக்கும், நகர்த்தி செல்லும். இப்படிப்பட்ட பிரச்சனையெல்லாம் இருக்கிறது. காற்றோட வேகத்தை பொறுத்து, கிழக்கு காற்று மேற்கு காற்றோட வேகத்தை பொறுத்து காற்று குவிதல் இடமாறும். மழை பொழிவுக்கு சாதகமான இடம் அருகருகே இருந்தாலும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும். இதுதான் இப்படி வானிலை அறிக்கை. கண்டிப்பாக திருச்சி மாவட்ட வடக்கு கேப்ப பெய்யும் சார், சரியாக நாள் சொல்ல முடியாது. ஆனால் மழை இருக்கிறது. இம்மாத இறுதி நாட்கள் மற்றும் ஏப்ரல் முதல் வாரம், அதை விட இரண்டாவது வாரத்தில் கண்டிப்பாக பெய்யும். இப்படி தான் சொல்ல முடியும். எல்லா நாளும் மழை இருக்கு, ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி. இன்றைக்கு யாராவது எதிர்பார்த்தாங்களா? முத்துப்பேட்டை திருத்துறைப்பூண்டி இடைப்பட்ட பகுதியில் மன்னார்குடியிலையும் யாரும் எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. திடீரென்று மழை, நல்ல மழை. அதே போல் திருவாரூரில் இரண்டாவது நாளாக மழை. அதே போல் நாகப்பட்டினம், காரைக்கால் மாவட்டத்தில் இடைப்பட்ட பகுதி மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு பகுதி ஆங்காங்கே ஆங்காங்கே மழை, நல்ல மழை. புதுக்கோட்டை மாவட்டத்தோட ஒரு சில இடங்களில் மழை. ராமநாதபுரத்தில் நேற்றைக்கு மழை, இன்றைக்கும் ஒரு இடங்களில் மழை. ஆனால் நிறைய இடங்களில் ஒதுக்கித்தான் இருக்கும். இல்லை, மழை பெய்யினா எங்கள் ஊரில் இல்லையே, விசாரித்து பார்த்தால் தான் தெரியும். நான் ரேடாரை பார்க்குறேன், ரேடாரில் தெரியுது. அந்த இடத்துக்கு கால் பண்ணி கேட்டால் அவங்கள உண்மை என்று சொல்கிறார்கள். இதுதான் உண்மையாகும். ஆகவே நீங்கள் சொல்லணும், நிறைய பேர் சொல்கிறாங்க எங்கள் ஊரில் மழை பெஞ்சுன்னு சொன்னார், உடுமலைப்பேட்டை தெற்குக்கு பெய்யலையே அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல மழை மூன்றாவது நாளாக பொழிந்திருக்கிறது. அதோட ஆடியோ பேசிய எல்லாமே இல்லை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இணைக்கப்பட்டிருக்கிறது, கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். மழை இருக்கிறது, வெயிலும் இருக்கிறது. இணைந்திருங்கள் வானிலை அறிக்கையுடன். நன்றி.